உங்கள் சுவையான வீட்டு சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வரிசி பால் பாயாசம் தாங்க உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன். மூன்றே பொருள் வைத்து ரொம்ப சுலபமாக டேஸ்டியாக கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிறோங்க. வாங்க சமையலுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவ்வரிசி பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் வந்து ஜவ்வரிசி தாங்க. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டேன். இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சாச்சுங்க. ஏன் ஒரு மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் கேட்டீங்கன்னாக்கா அப்பதான் வந்து சீக்கிரம் வந்து வேகும். இப்ப வந்து இது வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்கு தண்ணி வந்து பாத்திரத்துல ஆட் பண்ணிடலாங்க. ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 500 ml அளவுக்கு தண்ணீர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப வந்து ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து இதுல ஆட் பண்ணிடலாங்க. சோ ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சுங்க. அடுத்து டேஸ்டுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோ ஜவ்வரிசி ஆட் பண்ண உடனே நீங்க வந்து இது மாதிரி கிண்டி விட்டுருங்க. சோ ஜவ்வரிசி ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. சோ நீங்க கிண்ட விடலனாக்கா அடி பிடிக்கும். சோ அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. சோ ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி போல வர வரைக்கும் பாத்துக்கோங்க. சோ இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். சோ நீங்களே பார்க்கலாம், ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. சோ இந்த டைம்ல வந்து 2 கப் அளவுக்கு திக்கான பால் வந்து ஆட் பண்ணிரலாங்க. சோ பால் நல்லா திக்கா இருக்கணுங்க. திக்கா இருந்தாதான் ஜவ்வரிசி பாயாசம் நல்லா டேஸ்டாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சாவும் இருக்குங்க. சோ ஆட் பண்ணிய பால் வந்து நல்லா கொதிக்க வச்சுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. சோ பால் நல்லா கொதித்த பிறகு அடுத்து வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிடலாங்க. சோ அப்படி உங்களுக்கு கூடுதலா வந்து ஸ்வீட் வேணும்னு நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிருக்கேங்க. சோ அடுத்து வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அதுல வந்து கிஸ்மிஸ் அண்ட் பாதாம் பருப்பு ஃப்ரை பண்ணியது வந்து இப்போ அந்த ஜவ்வரிசி பாயசத்துல வந்து ஆட் பண்ணிரலாங்க. சோ நெய்யில வந்து வறுத்தெடுத்த முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் இதுல ஆட் பண்ணியாச்சுங்க. சோ அவ்வளவுதாங்க. இந்த 3 பொருள் வைத்து ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல பாயாசம் ரெடி ஆயிருச்சுங்க. பாயாசம் குடிக்கணும் போல இருக்குங்களா? டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் போதுங்க பாயாசம். சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடிங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தைகள் உங்க வீட்டில் அனைவரும் வந்து விரும்பி குடிப்பாங்க. 10 நிமிஷத்துல சூப்பரா டேஸ்டியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடிங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சீனி எல்லாமே கரெக்டா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்பதான் என்னோட வீடியோ பாக்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுகிற சமையல் வீடியோ உங்க போன்ல நோட்டிபிகேஷனா வரும். இனி அடுத்த சமையலோடு சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி.